السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. صدق الله العظيم. அல்லாவுடைய ரஹம, அன்பு, பாசம் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்த்துட்டு வர்றோம்மா. மாஷால்லா, இதை சரியாக புரிந்து கொண்டவங்க நம்மளுடைய மூத்த சஹாபாக்கள், நபிமார்கள். இவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம அந்த முதல்ல அந்த பிரியத்தை நம்ம எடுக்கணும். அவங்களுடைய முன்னோர் எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எடுக்கணும். அல்லாவுடைய பிரியம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உலகத்தில் இருக்க செல்வம் நிறைய கிடைக்குது, நிறைய பெரிய பதவி, அந்த நோக்கத்தில் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா உலகம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு சின்ன புள்ளி தான், நம்மளுடைய பயணம். நம்ம இந்த பிறப்பில் பிறக்கவும் இல்லாமல் இறப்பில் நம்ம முடிவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் உலகத்துக்கு. இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை தொடரப்போகுது. அப்போது அந்த இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது மட்டும்தான் நமக்கு அல்லாஹ் அப்புறம் இவங்கள ரொம்ப பிரிய வச்சுருக்கான், அல்லாஹ் இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறான் அப்படின்னு யோசிச்சோன்னு சொன்னால் அது வந்து நல்ல விஷயம் கிடையாது. அதுக்கும் அல்லாஹ் உதாரண குடான்ல காட்டியிருக்கான். காரூனுடைய செல்வத்தை அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். காரூனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுடைய பொக்கிஷங்களுடைய சாவிகளை பல ஒட்டகங்கள் சுமந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வந்து அவனுக்கு செல்வத்தை கொடுத்துருந்தான். பா அப்பா அல்லாஹ் சொல்கிறான், அதை பார்த்து நீங்கள் மிரண்டுறா, அது மயங்கி போயிடாதீங்க, ஆசைப்படாதீங்கன்னே எச்சரிக்கிறான். ஆனால் அதனால அவனுக்கு நன்மை கிடைச்சனா கண்டிப்பாக கிடைக்கல. என்ன ஆச்சுன்னு சொன்னால், காரூன் வந்து மூசா நபியுடைய காலத்தில் உள்ளவன்மா காரூன், சொல்லப்போனால் பங்காளி மக்கள் மாதிரி அவங்க எல்லாமே. அந்த காரூனுடைய செல்வத்துக்கு ஜக்காத் கொடுக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டுட்டான். அப்போ ஜக்காத் கொடுக்க சொல்லி சொல்லும் பொழுது ஒன்று காரூன் என்ன செய்கிறான், நான் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, எனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு பொறாமையில் தான் மூசா இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு வேலைக்கார பொண்ணுக்கிட்ட வந்து காசு கொடுத்து, நான் இவர் என்கிட்ட தப்பாக நடந்துட்டாருன்னு போய் போய் நீ போய் வழக்கு தொடுத்துரு, போய் சாட்சி போட்டுரு அப்படின்ட்டான். பொம்பளை அழுதாதானம்மா அம்பலத்துக்கு வரும்ல, நம்ம பொம்பளை போய் அழுத உடனே எல்லாருக்கும் நம்பிட்டாங்க. எல்லாரும் மூசா நபியை பேச அவர் சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. உருவானவொன்னா மூசா நபிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன விஷயம், அவங்க நபிமா, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவங்க சொல்லல உண்மை இருக்கணும், மக்கள் வழிகாட்டணும். அப்படியே அல்லாட்ட தொழுதுட்டு சஜிதாவில் விழுந்துட்டாங்க. யாரெல்லாம் எனக்கு உன்ன விட்டா வேற யாருமே கிடையாது, நான் இப்படி அவதூறு சுட்ட சுமர்த்தப்பட்டிருக்கேன், நான் நீ அவதூறு விட்டு நீ தான் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அம்மா நீ அல்லாஹ் சாட்சியாக சொல்லு, மனசாட்சி படி சொல்லு, நான் உங்கள்கிட்ட தவற நடந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பெண்ணுடைய உள்ளத்துக்குள்ளே அல்லாஹ் ஒரு நடுக்கத்தை கொடுத்துட்டா. அந்த பொண்ணு கதறி அழுதுட்டு, நீங்கள் தப்பாக நடக்கலை, காரணம் தான் எனக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இப்போ மூசா நபி அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க. எப்படின்னா காரூனை மட்டும் அவங்க அழிக்க சொல்லி துவா செய்யலை. ஏன்னா காரூன் அப்போ சொத்துக்காக தான் இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா பங்காளி சொத்து பங்கு வருமா இல்லையாம்மா, நாளைக்கு காரூனுக்கு ஏதாவது ஆகிட்டா கூட அவன் சொத்தில் வந்து பங்கு எடுத்துக்கிறதுக்காக தான் மூசா அப்படி பண்ணாருன்னு யாராவது ஒருத்தர் பேசலான்ட்டு யால காரூனும் பூமி அவனுடைய சொத்துக்கள் ரெண்டையுமே அப்படியே பூமிக்குள்ளே நீ சொருகு வாங்கிடு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பூமி பிளக்குதுமா காரூன் சொத்துக்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே ஒன்று ஒன்றா இறங்குது அவனுடைய தங்க புதையல்கள் எல்லாமே. இன்னுமே சொல்லுவாங்க சில பேர் காரூன் சொத்து அடில நிறைய பேர் தோண்டிலாம் எடுக்கிறாங்கம்மா. எல்லா மதத்துலேயும் இருக்காங்க, பூசாரிகளையும் யார் யாரை ஓதி ஓதி பார்த்து தோண்டி தோண்டி வீட்டை தோண்டி தோண்டி குழியை தோண்டி அந்த புதையல் வருது வருதுன்னு எடுக்கக்கூடிய முட்டாள்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உள்ள போயிடுச்சு, அப்படியே எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கு, உள்ள போய் சுத்தி கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. அதோட காரூன் இறங்குறான். இப்ப அல்லாஹ்வுடைய கருணையை தஃப்சீர் ஞானிகள் சொல்றது பாருங்கம்மா. காரூன் இறங்க காரூன் சொல்றான், அல்லாஹ் ரப்பு நாயினே எனக்கு மூசா நபியை பார்த்து கெஞ்சுறான். அவன் மூசாவே என்னை காப்பாத்து, மூசாவே என்னை காப்பாத்து, மூசாவே என்னை காப்பாத்து. மூசா நபி அமைதியாக இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய பணி நபித்துவ பணி செய்கிறவங்க மாதிரி இவ்வளோ பெரிய பழினா எப்படி இருந்திருக்குமா. அப்போ அப்படியே அமைதியாக இருந்துட்டாங்க. அப்படியே உள்ளே போய் கழுத்து போகுது, அப்போ வரைக்கும் கெஞ்சுறான், அப்படியே ஃபுல்லாக மூழ்கியாச்சு. இப்போ அல்லாஹ் மூசா நபிகிட்ட சொல்கிறான், மூசாவே என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா, இத்தனை முறை காரூன் வந்து உன்கிட்ட கெஞ்சினதுக்கு ஒரே ஒரு தடவை அல்லாஹ் என்னை காப்பாற்றி என் பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு கேட்டிருந்தா அந்த காரூனையும் நான் மன்னிச்சிருப்பேன். மூசா நபி வந்து அல்லாவுக்காக தான் காரூனை கோச்சுக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அந்த காரூனையும் நான் மன்னிச்சிருப்பேன், நான் மன்னிக்காமல் இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து
கருணை அவன் 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 என்ன பார்த்தான் கேட்டிருக்கணும், அவன் என்ன பார்த்து கேட்கல, உன்ட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி என்கிட்ட காப்பாத்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் கண்டிப்பா அவனையும் நான் மன்னிச்சிருப்பேன்னு சொல்லி சொல்றான். இதுதான் இறை அன்புமா. எப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா மன்னிச்சு அருள் செய்ய தயாரானவனா இருக்கான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா. ஆனா வந்து இன்ஷால்லா நம்ம நாளைக்கு வந்து அந்த டாபிக் நம்ம பார்ப்போம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்படிப்பட்ட கிருபையான ரப்புவினுடைய அன்பு அடையிறதுக்கு வேற ஒரு வழி இருக்கா. நம்ம இப்ப இது நான் சொன்ன எல்லா வழிகளையுமே குரான்ல அல்லாஹ் சொன்னது, நான் சொந்தமா சொல்லல, இது ஹதீஸ் கிடையாது. அல்லாவே இவங்க மேல நான் பிரியமா இருக்கேன், இவங்க மேல பிரியமா இருக்கேன்னு யார சொல்றானோ அதுதான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோமா. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னல்லாக மஅஸ்ஸாபிரீன், பிரியத்தை விட என்ன அர்த்தம் சொல்லிட்டு நானே உங்க பக்கத்துல வந்துடுறேங்கிறான். ஒரு கூட்டத்துக்கிட்ட என்ன சொல்கிறான், உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களோடய நான் இருந்துக்கிறேங்கிறான் அல்லாஹு தாலா. அப்படிப்பட்ட அந்த பிரியமான அந்த கூட்டம் யாருன்னு சொன்னால் இன்னல்லாஹ யுஹிப்பு ஸாபிரீன், பொறுமையாக இருக்கக்கூடிய மக்கள். இதுதான் நம்மக்கிட்ட ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா. அது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பொறுமை ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் ஒரு சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்கே ரொம்ப பொறுமை வேணும். என்ன காரணம், அரிசி எடுத்தோன்னு சொன்னால் டக்குன்னு உலையில் போட முடியாது, அதை அரிக்கணும். அதை அரிச்சு முடிச்சுதான் அங்கிட்டு கல் வந்துச்சுன்னு சொன்னா மாமியா ஒரு பேச்சு, நாத்தனா ஒரு பேச்சு, வீட்டுக்காரங்க ஒரு பேச்சு. கல்ல போட்டு சோத்த வடிச்சு வச்சுட்டா அது நிறைய பேருக்கு அரிக்கவே தெரியாது. இப்படி குத்தி குத்தி எனக்குலாம் சுத்தமா அரிக்க தெரியாதுமா, எப்படி அரிச்சாலும் கல் இருக்கும். அப்போ நம்ம அந்த சோரை அரிசி எடுத்து தண்ணிக்குள்ள போடுறதா இருந்தா கூட அதுக்கு ஒரு பொறுமை வேணும், அந்த தண்ணிக்கு ஒரு பொறுமை வேணும். ஏன்னா அந்த காலத்துல இளையாங்குள்ள அடிமுப்பு தான், அடிச்சு அடிச்சு மோட்டர் தட்டினோட தண்ணி வராது. கிணறு அதுக்கு முன்னாடி, அதை சொல்லுங்கம்மா, கிணறு அங்க மாதிரி. துணி துவைக்கணும்னா இங்கிருந்து போய் ஒரு கம்மால போய் பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு போய் துவைச்சிட்டு இருந்ததெல்லாம் ஒரு காலகட்டம். அப்போ எந்த வேலை செய்யறதுக்கும் ஒரு பொறுமை தேவைப்பட்டுச்சு. பொறுமையா இருந்தாதான் அந்த வேலையை முடிக்க முடியும். நம்ம தடாத்தடான்னு போய் ஹாஃப் அன் அவர்ல போய் சமையல் முடிச்சு வர்றதுக்குலாம் அந்த காலத்துல முடியாது. கோதுமை மாவா, அந்த கோதுமையை வாங்கி காய வச்சு அதை சுத்தம் பண்ணி அதை இது பண்ணி, இந்த காலத்து மாதிரி கல் எடுத்த அரிசி கிடையாது. பேக்கெட்டில் மாவு, பேக்கெட்டில் மாவை தாண்டி இப்போ ரெடிமேட் சப்பாத்தி வந்துருச்சு. ரெடிமேட் சப்பாத்தி வந்து ரெண்டு பெரட்டு போயிட்டு பெரட்டி போட்டு சாப்பிடலாம். ரெடிமேட் பரோட்டா எல்லாமே ரெடிமேடு, அதில் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு. அப்போ இது எல்லாமே நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுனால வாழ்க்கையில் சிரமங்களை தாங்குற சக்தியும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு, சுருகிடுச்சுமா, நேரமும் குறுக்கிடுச்சு எல்லாம். நபிசுலம் எச்சரித்த ஒரு காலகட்டம். இப்போ இந்த 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு, ஆனால் அன்னைக்கு அந்த 24 மணி நேரத்தில் இன்னைக்கு அந்த 24 மணி நேரத்தை யோசிச்சு பார்க்குறப்போ நினச்சே பார்க்க முடியாதுமா அப்படி இருக்கு. நம்ம நாங்கள் சின்ன பிள்ளையிலே சொல்லுவோம், போன ரமலானுக்கு எடுத்த ட்ரெஸ் அப்படியே இருக்கும், இல்லை அந்த அந்த ட்ரெஸ் ஒரு ரெண்டு ட்ரெஸ் எடுப்போம், அந்த ரெண்டு ட்ரெஸ் கந்தல் அதான் இல்லை. நம்ம இப்போ உள்ள ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம பீரோவில் அடுக்கி வச்சிருக்கோம், எடுத்து யூஸ் பண்ணுறது ரமலான் வந்தது. அப்போல்லாம் அப்படி இருக்காது, நம்ம எத்தனை முறை யூஸ் பண்ணிடுவோம் அதை. அப்போ வந்து நாள் போகவே போகாதுமா, நாள் போகவே போகாது. அடுத்த ரமலான் எப்போ வர்றோம் இப்போ பாருங்க, ஜும்மாவும் டக்கு டக்குன்னு வந்துருது, ரமலானும் டக்கு டக்குன்னு வந்துருது. இது தஜ்ஜால் யுகத்தினுடைய அடையாளம்மா. வருஷம் மாதங்களாகும், மாதங்கள் வாரங்களாகும், வாரங்கள் நாட்களாகும், நாட்கள் நிமிடங்களாக மாறும். இப்படி வந்து சுறுசுறுப்பாக போகிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். இப்போ நமக்கு பொறுமைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா எல்லாருக்குமே தோன்றது. பொறுமை தான், கொஞ்ச நேரம் பொறுத்துருங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், நமக்கு முடியவே முடியாது. உடனே ஏதாவது கிடைச்சிடும் நமக்கு என்ன வேணுமோ அது. இது நம்ம குழந்தைகிட்ட ரொம்ப அதிகம். இப்ப நம்மளாம் நம்ம அம்மா தாட்ட ஒண்ணு கேட்டா உடனேவா கிடைக்கும், அது ஒரு 4, 2, 3, 4 ஒரு வாரம் அது இது பண்ணி நம்மளுக்கு எப்போ டைம், அப்படி இல்லை இன்னைக்கு அப்படி கிடையாது, அது உடனே வேணும் எங்களுக்கு, இல்லைன்னா பிரச்சனை வீட்டில், அது தாங்க மாட்டேங்குதுக்கு அந்த குழந்தைங்க. ஆனா அல்லாஹு தாலா பொறுமையாளர்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எனக்கு பொறுமையாளர்களை தான் ரொம்ப பிடிக்கும், பொறுமையா இருங்க, பொறுமையாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அதனுடைய எவ்வளவெல்லாம் பொறுமையாக இருந்திருக்காங்க. அல்லாஹு தாலா ஈமான் கொண்ட மக்களுக்கு ஒரு பெண்ணை உதாரணமாக குரான்ல காட்டுறாங்க, ஒரு பொண்ணை. மசலுல் இல்லதீன ஆமனோ, ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக இம்ராத்த ஃபிரவுன்னு சொல்கிறான், ஃபிரவுனுடைய மனைவி. எப்படிப்பட்ட அம்மா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வீடு அவங்க வீடு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பதவி அந்த அம்மா பதவி, உலகத்தில் மிகப்பெரிய வீடு தாமல் ஃபிரவுனுடைய அரண்மனை. ஏன்னா வந்து ஃபிரவுனுடைய அந்த அரண்மனை எப்பேற்பட்டதாக இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த அப்போ இருந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் எகிப்திய சாம்ராஜ்யம் தான் மிகப்பெரிய பேரரசு. அந்த பேரரசுக்கு ஒரு கட்டடம் தான் எப்படி இருந்திருக்கும், அது அரண்மனை. இப்போவே பார்த்தாலே எகிப்திய கட்டடம் பார்த்தாலே பிரம்மாண்டமாக இருக்கும், பிரமிடை பார்த்தாலே அவ்வளோ இருக்குன்னு அரண்மனை எப்படி கட்டியிருப்பாங்க அவங்க. உலகத்திலே மிகப்பெரிய வீடு, உலகத்திலே மிகப்பெரிய அரசனுக்கு மனைவிங்கிற அந்தஸ்து, ஆசியா அம்மா எவ்வளோ பதவியில் அவங்க இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஈமான் கொண்டுட்டாங்க, ஈமான் கொண்டுட்டாங்க. ஈமான் கொண்ட அவங்க ஈமான் கொண்டதே ஒரு அற்புதம்மா. அவங்களுக்கு மாஷிதாங்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு, அவங்களுடைய அரண்மனையில் தலைசீவி விடக்கூடிய பெண், அது கூட ஆள்.
அப்போ ஃபிரௌனுடைய மகளுக்கு தலை செய்ய விடுறாங்க. ஃபிரௌனுக்கு நிறைய மனைவிகள், அவங்க மூலமாக மனைவிகள் மகள்கள் இருக்காங்க. அதில் கண்ணியம் ஆசியா அம்மாக்கு தான். தலை செய்ய விட்ட பொழுது அந்த சீப்பு கீழே விழுந்துருச்சு. அந்த மாஷித்தா வந்து பிஸ்மில்லான்னு அந்த சீப்பை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே உடனே அந்த ஃபிரௌனுடைய மக போய் உடனே அத்தாட்ட சொல்லி கொடுத்துட்டா, இந்த மாஷித்தா வந்து ஏதோ நீங்கள் தானே இறைவன் சொல்லியிருக்கீங்க எல்லார்ட்டையும், இவ ஏதோ பிஸ்மில்லான்னு அல்லான்னு எதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. உடனே கூப்பிட்டு வச்சோன்னா அந்த மாஷித்தா தைரியமாக சொல்லுது, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உன்னை படைச்சதும் என்னைய படைச்சதும் இந்த அரண்மனை எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அந்த அல்லாவை தான் நான் நம்பியிருக்கேன். நான் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் உன்னையும் அந்த அல்லாஹ் தான் படைச்சான்னு தைரியமாக அந்த பொண்ணு சொல்லுது. இவனுக்கு மக்கள் மத்தியில் இது பரவக்கூடாது. பரவனா அவன் இறைவன் சொல்லிட்டு இருக்கானே, மனரப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்போ என்ன பண்ணுறான், அவனை கொடுமையாக நான் கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு தாய்க்கு எங்கே அடித்தா வலிக்கும்னு பார்க்குறான். அந்த பொண்ணுக்கு 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகளை எப்படி கொலை செய்கிறான்னு சொன்னாமா, நெருப்பை மூட்டி அதில் எண்ணெய் கொப்பரையை வச்சு எண்ணெயை கொதிக்க வைக்கிறான். எண்ணெயை கொதிக்க வச்சு அந்த பெத்த தாய் முன்னாடி ஒவ்வொரு பிள்ளையாக அந்த கொப்பரையில் போட்டு போட்டு அப்படியே பொறிச்சு பொறிச்சு தூக்கி போடுறாம்மா. அந்த பெத்த தாய் பார்க்குது, ஆனாலுமே லா இலாஹா இல்லல்லா விடவே இல்லைம்மா. அந்த பொண்ணு பொறுமையாக இருக்கிறான். ஏன்னா அவளுக்கு எதிர்த்து கேட்க யாருமே கிடையாதுமா. அவங்க எல்லாம் அடிமை குலம், மனிதர்கள் அடிமை குலமாக இருக்காங்க. அவங்களால என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே எடுத்து எடுத்து கீழே போடுறாங்க. பொறுமையாக அந்த பொண்ணு இருக்கா. கடைசியாக எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கடைசியாக கேட்குறான் அவன், உனையே போட போகிறேன், இப்போயாவது நீ சொல். உனக்கு அப்போ சொல்கிறான், எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குது, அதை மட்டும் நிறைவேற்றிட்டு என்னை நீ போடு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட என்ன கொடைசி, எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒரு இடத்துல புதைச்சிரு, என் எலும்புகளையும் என் பிள்ளை எலும்புகளையும் ஒரு இடத்துல புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அந்த பெண்ணும் கொலை செய்யப்பட்டான். இது பின்னாடி நபிசல்லாசம் அவங்களுடைய காலத்தில் மியராஜுக்கு போகிற பொழுது ஜிப்ரலிசம் அவங்களோட போகிறப்போ ஒரு இடத்துலேருந்து சொர்க்கத்தினுடைய கஸ்தூரி சொர்க்க வாசனை வருதுமா ஒரு இடத்துலருந்து. கேட்குறாங்க, இந்த இடத்துல ஏன் இவ்வளோ வாசனை வருதுன்னு கேட்டப்போ, மாஷிதாவும் மாஷிதாவுடைய குழந்தைகளும் புதைக்கப்பட்ட இடத்துல உண்டான மரத்துலேருந்து வாசனை வருதுன்னு சொன்னாங்களாம். அல்ஹம்துலில்லா, இந்த காட்சியை பார்த்து முடிச்சுட்டு ஆசியா அம்மா லா இலாஹ இல்லல்லா மூசா கலீமுல்லான்னு சொல்லிட்டாங்க. யாரையோ தப்பு காப்பாற்றணும் அவன் மாற்றணும்னு நினச்சான். வீட்டில் அரண்மனையில் ராணி மாறிட்டாங்க. எப்படி இருக்கும் அவனுக்கு, என்னென்னவோ சொல்கிறான். நான் உனக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன், நீ எப்படி மாறுனன்னு கேட்டேன். இங்கே பாரு, நான் உனக்கு நான் வந்து உன்னை ரப்புன்னு ஏற்றுக்கணும்னா வானத்தில் போகிற நட்சத்திரத்தையும் என் கொண்டையில் வை. ஏன்னா உலகத்தில் எதை கேட்டாலும் கொடுத்துருவான் அவன், உலகத்தில் எதை கேட்டாலும் கொடுத்துருவான்ட்டு என்ன செய்ய முடியும். அதனால் வானத்தில் நட்சத்திரத்தை எடுத்து என்னோட கொண்டை மேலே நீ வை வச்சுன்னா நான் உன்னை ரப்புன்னு ஏற்றுக்கிறேன். எப்படி அவனால் முடியும், அடித்தான் உதைச்சான் என்னென்னவோ பண்ணான். கடைசியாக என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். கொண்டு போய் கடத்திட்டாங்க. கடத்தி நெஞ்சு மேலே கல்லை போட போகிறாங்க. கையில் இந்த கையில் ஒரு ஆணி, இந்த கையில் ஒரு ஆணி, இந்த காலில் ஒரு ஆணி, இந்த காலில் ஒரு ஆணி அரைஞ்சிருக்கு. கொலை செய்ய போகிறாங்க. இந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய மனம் எப்படி இருக்கும், அல்லாவுக்காதானே இப்போ நம்மளாம் என்ன சொல்லுவோம், அல்லா அல்ல ஒன்று ஒன்று தான் தொழுதுட்டு இருந்தேன், ஏன்டாலாம் எனக்கு இது கொடுக்கல, இவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம்மா. அப்போது அந்த பக்கமாக மூசா நபி வர்றாங்க. மூசா நபி எப்படிப்பட்டவங்க, ஆசியா அம்மா வளர்த்தவங்க, தாய் இல்லாமல் தண்ணிக்குள்ளே போய் அவங்க வளர்த்த தாய், வளர்த்த தாய் மாஷா அல்லா. அந்த வளர்த்த தாயை வந்து மூசா நபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு மூசா நபி பார்த்தோன்னா அவங்க சொல்கிறாங்க, மூசாவே நீங்கள் தானே அல்லாவோட பேசுகிறவங்க தானே, அல்லா எனக்காக மறுமை நாளில் என்ன வச்சுருக்கான்னு காமிச்சா பார்த்துக்கிட்டே நான் மௌத்தா போயிடுவேன். அவங்களோட நம்ம வந்து உலகத்தை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதை தாண்டி உள்ளதை நம்ம பார்க்க முடியலம்மா. சொன்ன உடனே மூசா நபி என்ன சொல்கிறாங்க, அம்மா நான் கேட்குறது எனக்கு தகுதி இல்லைம்மா, நான் கஷ்டப்படுறது நீங்கள், யோசிச்சு பாருங்கம்மா, கஷ்டப்படுற நீங்கள் அல்லாக்கிட்ட கேளுங்க. அம்மா நான் வந்து கஷ்டப்பட்டு செய்கிறேன், அப்போ என் கூலியை நான் தான் கேட்கணும். யாரோ ஒருத்தர் போய் கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு இவ்வளோ கூலி கொடுக்குன்னு நம்ம கேட்குறது நியாயம். அப்போ நீங்கள் கேளுங்கம்மா, நீங்கள் தான் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் கேளுங்க அல்லாக்கிட்ட உங்களுக்கு என்ன வச்சுருக்கான்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கிறான். அல்லாக்கிட்ட அல்லாட்ட அவங்க கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க, நீங்களா கேட்டிங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்ட வார்த்தையை அல்லாஹ் குரானில் பதிவு பண்ணிட்டான். ஒரு பெண்ணுடைய வார்த்தை தான், ஒரு பெண் நம்மளை மாதிரி ஒரு பெண் ஹைலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் கேட்குறாங்க, ரப்பிபினி லீ இந்தக்க பைத்தா, அதாவது யாழ்லா உன்கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும், யாழ்லா உன்கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும். அது எப்படி இருக்கணும்னா, உன்கிட்ட எனக்கு வீடுனா எப்போவுமே உன்னை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த இந்தக்கங்கிற வார்த்தைக்கு அதுதான் அரபியில் அர்த்தம்மா. ஏன்னா மழங்கிற ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல போடலாமா, அது அறிவு அந்த விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க. மேனா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து நான் என்னுடைய ஆலிமாவோட நாங்கள் ரெண்டு பேரும் ஆலிமாக்கள்லாம் மதசாக தான் நாங்கள் இருக்கிறோம் கேட்குற பொறுத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க வேலை பார்க்குறீங்க, நாங்களும் ஆலிமாக்களும் மதசால தான் இருக்கிறோம், இப்போ நான் மதசால இருக்கிறேன்னா
இல்லை நாங்கள் மசாலா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது, அந்த இந்தனா அங்கேயே இருக்கணும் எப்போவுமே. அந்த மாதிரி இவ்வளோ தான் அந்த இந்த யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லி கேட்குறாங்க, சொல்லி கேட்டாங்க, எனக்கு ஒரு வீடு கட்டிக்கூடிய அல்லா. அல்லா வந்து அந்த வீட்டை கண்களில் காமிக்கிறான். அந்த வீட்டை பார்த்த மகிழ்வில் அந்த கல் நெஞ்சில் விழுகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரூஹ் இந்த உடம்பை விட்டு போயிடுச்சு. இப்போ பொறுமை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி துனியா கிடைக்கிறது தான் பொறுமைன்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோமா, அது கிடைக்கிறது பொறுமை கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லலாமா, நான் நேரம் ஆகுது, இருந்தாலும் இது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். மூசா நபியுடைய காலத்தில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு அல்லாஹ் வந்து கேட்டது கொடுத்துடணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபிரவுனுடைய அந்த காலத்து மந்திரவாதிகள் இருக்கான், மந்திரவாதிகள் ஃபிரவுன் ஒரு பக்கம் உட்காந்துருக்கான், அந்த காட்சியை மட்டும் சொல்கிறேம்மா, ஒரு பக்கம் மூசா நபி, ஒரு பக்கம் 300,000 மந்திரவாதிகள். ஏன்னா ஃபிரவுன் மூசா நபி கையில் இருக்க கம்பு பாம்பா மாறின உடனே அதை முறியடிக்கிறதுக்காக சூனியக்காரங்களை கூப்பிட்டுட்டான். சூனியக்காரங்க வந்துட்டாங்க, அப்போ போட்டி நடக்குது. கேட்குறாங்க, நீ போடுறியா நான் போடவான்னு கேட்குறாங்க. உடனே நீங்களே போடுங்க அப்படின்ட்டாங்க. மூசா நபி அந்த கையில் இருக்க கைது தூக்கி போடுறான், கயிறெல்லாம் அப்படி பாம்பா மாதிரி தெரியுது. சூனியம்னா அதுதான் மணக்கட்டு தான், அது மெஸ்மரிசம், அப்படி பாம்பா மாறின மாதிரி தெரியுது. இந்த பக்கம் வந்து மூசா நபியுடைய கம்பை தூக்கி கீழே போட்ட உடனே அந்த கம்பு போய் அத்தனை பாம்புகளையும் விழுங்கிடுச்சு. அப்போ இவங்க சூனியக்காரங்களும் நல்லா தெரியுது, சூனியத்தை சூனியத்தால் முறியடித்தா கயிறு அங்கே இருக்கணும். இப்போ கயிறே அங்கே காணாமல் போச்சுன்னா நிச்சயம் இது இறை சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி சஜிதா பண்ணிட்டாங்க. ஆமன் டு பி மூசா, ஆமன் டு பி ரப்பி மூசான்ட்டாங்க. ஆமன் டு பி ரப்பி மூசா, நாங்கள் மூசாவோட ரப்ப ஈமான் கொண்டுட்டோம். ஃபிரவுனுக்கும் பயங்கர கோபம், நம்ம எதுக்காக ஏற்பாடு பண்ணோம், இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணா நம்ம. அந்த மைதானத்திலேயே வலது கையும் இடது காணும், இடது கையும் வலது காணும், இப்படி வெட்ட சொல்லிட்டாமா. 300,000 பேரையும் வெட்டுறாங்க வெட்டுறாங்க வெட்டுறாங்க, ரத்த வெள்ளம். ஏன்னா அது வந்து அதுக்கு மேலே உலகத்தில் உயிர் வாழ முடியாது. ஒரு சைடு அப்படி வந்து அப்படி மாறுக்கால் மார்க்கை வாங்குறதுன்னு சொல்லுவாங்க, மாறுக்கால் மார்க்கை வாங்கி 300,000 பேரையும் கொலை பண்ணாமா அந்த இடத்துல. கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன வேணாலும் உலகத்தில் நீ பண்ணிக்கோ, நாங்கள் பொறுமையாக இருப்போம், நாங்கள் அல்லாவுக்கு பயப்படுறோம். அத்தனை பேரும் அவங்க உயிர் விட்டாங்கம்மா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய அமானிதும் மாஃபியமானில்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன பொழுது ஸ்வர்க்கத்தில் ஒரு சிட்டியுடைய சத்தம் கேட்குறாங்க, ஒரு பெரிய சிட்டியினுடைய ஆரவாரம் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, என்ன இது இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்கே, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க, மூசாவுடைய மந்திரவாதிகள் ஈமான் கொண்டாங்கல்ல, அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் வசிக்கிறதுக்காகவே ஒரு சிட்டி அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸ்வர்க்கத்தில். மாஷா, பொறுமைக்கு அல்லாஹ் நிச்சயம் பரிசு கொடுப்பாம்மா. அந்த பொறுமையினுடைய விஷயம் மக்கள்ல வந்து அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், அது சரி பொறுமைனா என்ன அப்படின்னு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் பொறுமைனா கஷ்டத்தை தாங்குறது மட்டும்தான் பொறுமை அப்படின்னு நினைப்போம். கஷ்டத்தை தாங்குறது மட்டும் பொறுமை கிடையாதுமா, பொறுமையில் 3 விதமான பொறுமைகள் இருக்குது. கஷ்டத்தை தாங்குறது ஒரு விதமான பொறுமை, இது ஃபஸ்ட்டு தரஜா, இதுக்கு 300 தரஜா இருக்கும். அதை தாண்டி ஏதாவது ஒரு சிரமம் வர்றப்போ பொறுமையாக இருக்குது. கஷ்டமே வரலைன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம அல்லாவுடைய வருஷத்துக்கு 1 அல்லது 2 தரம் நல்லடியார்கள் எல்லாம் சோதிப்பேங்கிறாம்மா. சக்திக்கு மேற்பட்டு எல்லாம் சோதிக்க கூடாது, ஆனால் நல்லடியார்கள் எல்லாம் சோதிக்காமல் இருக்க மாட்டேன். யாருக்காவது ஒருத்தருக்கு எல்லாம் சோதனையே கொடுக்கல, எல்லாம் அவங்கள இஷ்டத்துக்கு எல்லாம் ஜம்முன்னு வாழ வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் இருக்குது அவங்க லைஃப்பில் அப்படின்னு தான் அர்த்தம். சோதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நல்லடியார்களுக்கு கிடையவே கிடையாதுமா. பிரச்சனைகள் வரும், நம்ம அல்லாக்கிட்ட கேட்போம், அதை விட்டு மீண்டு வருவோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த சோதனை கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். மனாருல் குதாவில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், நபிசாசன் கால சம்பவம் படிச்சுமா, ஒரு கணவன் மனைவி ரொம்ப அந்நியோன்யம், ரொம்ப பாசம். கணவன் கேட்டதெல்லாம் மனைவி கணவனுடைய அடிபணிஞ்ச ஒரு மனைவி, பாசமான மனைவி. மனைவிக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரக்கூடிய ஒரு கணவன், அன்பு அப்படி கொட்டி கிடக்குது. ஒரு நாள் வந்து மனைவி வந்து நைட்டு இஷா தொழுதுட்டு கணவர் வீட்டுக்கு வர்றாங்க. வர்றப்போ மனைவி சொல்கிறாங்க, எங்கே நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கேட்டால் கொடுத்துருவீங்க தானே. ஆமாம் கொடுத்துருவேம்மா. அதுக்கு அப்போ சொல்கிறாங்க, அப்படின்னா என்னை நீங்கள் தலாக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறேன். அவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன என்னாச்சு என்னாச்சு என்னம்மா ஏன் இப்படி. நான் அவர் கேட்குறாரு, உன் பிறந்தகத்தை நான் அவமானப்படுத்தினது கிடையாது. ஒரு பொண்ணுக்கு அதெல்லாம் கோவம் வரும். அம்மா வீட்டு சொன்னேன், உன் பிறந்தகத்தை நான் அவமானப்படுத்தினது கிடையாது, உன்னை நான் கண்ணியமாக அன்பாக வச்சுருந்தேனே, இல்லை நான் கேட்டதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலப்போ இவங்க யோசிக்கிறாங்க, யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு, நாளைக்கு காலையில் நான் பிசல்லாசம் அவங்கள்ட்ட போயிட்டு நான் உனக்கெல்லாம் கொடுத்துறேன், நான் கொடுத்துறேன், நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன், நான் கொடுத்துட்றேன். மறுநாள் காலையில் நபிசாசம் அவங்கள்ட்ட போய் கேட்டு வந்துடுறேன். நபிசாசம் அவங்கள்ட்ட போகிறாங்க, மனைவியும் போகிறாங்க. பட் மஸ்ஜித் நபி பக்கத்தில் நெருங்க போகிற நேரத்தில் ஒரு கூறான கல் தடுக்கி கீழே விழுந்து அவருக்கு என்ன மனநிலையோ அப்படியே தொட கிழிஞ்சிருச்சுமா, அப்படி கிழிஞ்சு ரத்தமாக கொட்டுது. மனைவி துடியாக துடிச்சு போயிட்டாங்கம்மா, துடிச்சு போய் தன்னுடைய சேலை எடுத்து அதை கட் பண்ணி அதை முழுக்க வச்சு கட்டி மருந்து போட்டு வீட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட்டு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு வந்து உங்களை வந்து
தலாக் பண்ண எனக்கு நீங்கள் தலாக் பண்ணிடாதீங்க, நாம் திருப்பி வாழ்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த கணவர் கேட்குறாங்க, கேட்டதும் நீங்கள் தான், இப்போ வேணாம்னு சொல்கிறது நீங்கள் தான், என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ, இல்லைங்க நீங்கள் நபிசல்லாசம் போன இந்த வாரம் பயான் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, நல்லடியார்களோ அல்லாஹ் சோதிப்பான், சோதிக்கப்படக்கூடிய அடியார்கள் தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்போது வந்து இந்த சோதிக்கப்படக்கூடிய இந்த அடியார்கள் வந்து நல்லடியார்கள்னு சொன்னால், நீங்களும் நானும் சோதிக்கப்படக்கூடிய அடியார்கள் நல்லடியார்கள்னு சொன்னால், என்னுடைய திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த சோதனையும் வரலை, நமக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கு. அன்புக்கு பிரச்சனை இல்லை, பொருளுக்கு பிரச்சனை இல்லை, மதிப்பு கௌரவத்துக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பயமாக இருந்துச்சுன்னா, நம்ம அன்பை ஒருவேளை அல்லாஹ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலையோ, ஏற்றுக்கொள்ளலையோ, சோதனையே இல்லாமல் நம்மளை வாழ வச்சிட்ருக்கானேன்னு பயந்தேங்க நான். அதனால் நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லாமல் போயிடுமோன்னு நினச்சேன், அதனால தான் நான் கேட்டேன். ஆனால் அல்லாஹ் நம்மளை சோதிச்சிட்டான். உங்களுடைய காயம், என்னுடைய கவலை, கண்ணீர் பார்த்த உடனே அல்லாஹ் நம்மளை சோதனை நமக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டான். நம்ம வாழ்க்கையிலையும் அல்லாஹ் ரஹமத் செய்கிறான்னு நான் விளங்கிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அப்போ சோதனைங்கிறது என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. இது ஒரு வகையான பொறுமை, சோதனையில் பொறுமை. ரெண்டாவது வகையான பொறுமை என்னன்னு சொன்னால், நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லைம்மா. அதாவது அமல் செய்யணும்னு நினைக்கிறப்போ உடம்பு ஒத்து, இப்போ இன்றைக்கி ரமலானில் வந்து நம்ம தஸ்மீ நஃபில் தொழுகிறோம், இதே சாதா நாளில் அப்படி நின்று தொழுவோமா? அப்பையும் நமக்கு டைம் இருக்க தான் செய்யும். சாதாரணாலையும் காலைல 10 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிருவோம், எல்லாம் செஞ்சுருவோம், ஃப்ரீயாக தான் இருப்போம். ஆனால் உடம்பு வளையாது, இது ஷைத்தான் கட்டி போடப்பட்ட மாதம், அதனால் அது வளையுது. அப்போது இந்த மாதத்தில் நமக்கு வந்து ஏன் அது வளையாமல் அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நம்மளால் வந்து அந்த நேரத்தை வந்து நம்மளை ஏற்றுக்க முடியல நம்மளால். அப்போது நம்ம வந்து என்ன அந்த எடுத்துக்க முடியல, அந்த பொறுமை இல்லை, நின்று வணங்கக்கூடிய பொறுமை நமக்கு இல்லை. இப்போ ஒரு மனிதன் வணங்குறதுக்கு பொறுமை தேவை அப்படிங்கிறாங்க. ஒரு அந்த உடலை கட்டுப்படுத்தி நேரத்தை செலவு பண்ணி அவங்க வணங்குறதுக்கும் பொறுமை தேவை. அது பொறுமைக்கு 600 தரஜா இருக்காமா. அடுத்து 100, 300, அடுத்து பெரிய மகத்தான தரஜா எதுன்னா, நம்ம நேசிக்கக்கூடிய பாவங்களை விடுறதுக்கும் பொறுமை வேணும். இப்போ நமக்கு சீரியல் ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்க, பயமாக இருக்குது, நம்ம எப்படி இருந்தோம்னா, மனாளைக்கு சக்கராத்துடைய ஹால் வருது, சைத்தான் வந்து இந்த சீரியலுடைய முடிவை உனக்கு காமிக்கிறேன், நீ எனக்கு நான் எனக்கு நீ என்ன என்ன ஈமான் கொள்ளுனா உடல என்ன சொல்லிட்டா என்ன சொல்லலான்னு சொல்லுவோம், நம்ம இவ்வளோ ஆசையாக பார்த்துட்ருக்கோம், நம்ம மனசு மாறிட்டா என்ன செய்யறது, ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் பயம் கண்டிப்பாக வரணும்மா. இப்படியே இப்போ நம்ம களிமா சொல்லணும்னு நினைக்கிறப்போ எங்கேயாவது யார் வீட்லேயாவது சீரியல் பாட்டு கேட்டு கவனம் மாறி போய், ஐயோ நேற்று நடந்துச்சு இன்னிக்கடை நடந்துச்சுன்னு கவனம் செதுப்பிட என்ன செய்யறது, வேணாம் இப்போவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னு அதை விடணும்னு நினைக்கிறோம்னா மனசு ஒத்துக்கிறாது, அதை எப்படியாவது பார்க்கணும்னு துடிக்கும். ஆனால் பொறுமையாக தான் அதை விடணும், பொறுமையாக தான் விடணும். அந்த பொறுமையை நமக்கு வந்து கொடுக்கக்கூடியதும் அந்த பொறுமைக்கும், அதுவும் ஒரு வகையான பொறுமை தான், அந்த பொறுமைக்கு 900 தரஜாக்கள் இருக்கா மாஷால்லா. அப்போது வாழ்க்கையில் வந்து அல்லாஹ் வந்து பொறுமையாளர்கள் கிட்டேயே வந்துடுறேன்னு சொல்லி சொல்கிறான். அந்த பொறுமைன்னா என்னன்னு விளங்கிக்கிறணும் நம்ம. அதுக்காக ஆனால் அல்லாஹ் கிட்ட கேட்கலாமா, நம்ம யா அல்லாஹ் எனக்கு இதை மாற்றி கொடு வையின்னு கேட்கலாம் நம்ம அல்லாஹ் கிட்ட. ஆனால் பொறுமைங்கிற குணத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். வஸ்தாயினும் பிஸ்வபுரி வஸ்வலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீ என்கிட்ட உதவி தேடு அப்படின்னு தான் நம்ம அல்லாஹுத்தாலா கேட்குறான் நம்மக்கிட்ட. அப்போ நம்ம வந்து அந்த பொறுமையுடைய விஷயத்தில் நம்ம எப்போவுமே நம்ம கவனமாக இருக்கணுமா இன்ஷா அல்லாஹ். இன்னல்லாஹ மஸ் சாபிரீன், நமக்கு நோன்பு வந்து அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்குது. எப்படின்னா அல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுக்குறான்னு சொன்னால், எவ்வளோ பசி தாகம் இருந்தாலும் பொறுமையாயிரு இஃப்தார் வரைக்கும், இஃப்தார் வரும் அது வரைக்கும் பொறுமையாயிரு. கொஞ்சம் நேரம் தான், ஒரு பிள்ளைகள் சொல்லும்ல, ஒரு மணி நேரம் தான்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நோன்பு வச்சிட்டோமா, இன்னும் கொஞ்சம் பொறுத்தனா உனக்கு அப்படி சொல்கிறோமா இல்லையாம்மா நம்ம. அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பொறுமை, கொஞ்ச நேரம் பொறுமை, கொஞ்ச நேரம் பொறுமை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அல்ஹம்துலில்லான்னு நம்மளுக்கு வந்து அந்த இஃப்தாருடைய டைம் வரும்பொழுது நமக்கு மாஷால்லா அல்ஹம்துலில்லான்னு நமக்கு அந்த நோன்பு திறக்க வர்ற மாதிரி நமக்குன்னு ஒரு துன்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு இஃப்தார் வரும், அந்த திறப்பு நேரம் வரும். அது வரும்பொழுது பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லாஹுத்தாலா கொடுப்பான். ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொர்க்கத்தில் கிடைக்கும் இன்ஷால்லா. உலகத்தில் எவ்வளோ விஷயங்களும் அல்லாஹ்கிட்ட கேட்டிருப்போம், நமக்கு கிடைக்காம இருந்திருக்கும், இது ஏன் கிடைக்கல, ஏன் பண்ணலை, நான் வாழ்க்கையெல்லாம் பொறுமையாக இருந்தேனே ரப்புன்னு சொல்லப்போ அல்லாஹ் மறுமையினால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்பங்களை அந்த கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உலகத்தில் நம்ம அடைஞ்ச பொறுமை ஒரு சின்ன விஷயமாக நமக்கு தெரியும் இன்ஷால்லா. அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யா அல்லாஹ் பொறுமையாளர்களோடு எங்களை சேர்த்தருள் புரிவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் அளவு கடந்த சோதனைகளை கொண்டு எங்களை சோதிப்பதை விட்டு எங்களை பாதுகாத்தருள் புரிவாய் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன். பிஸ்மில்லாஹி தவக்கல் துஅலல்லாஹி லா ஹவுல வலா